नमस्ते दोस्तों, जस्ट हिंदी को स्वागत करती हूँ। अच्छा, நம்ம லாஸ்ட் வீடியோல நிறைய காய்கறிகளை ஹிந்தியில எப்படி சொல்லணும், அந்த காய்கறிக்கான பேர் வந்து என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? நீங்க சொல்லி பாத்தீங்களா? ஓகே, இந்த வீடியோல நம்ம வண்ணங்களால கலர்ஸ்க்கு உண்டான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அச்சா, இப்போ ஹிந்தியில கலர்ஸ் அப்படிங்கறது, அதாவது வண்ணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம் இல்லையா? ரங் ஹிந்தியில கலர்ஸ் அப்படினு சொல்லணும்னா ரங். இப்போ இதில் கலர் அப்படின்னாலும் வண்ணம் அப்படின்னாலும் ரங்கு தான் சொல்லணும், வண்ணங்கள் அப்படின்னாலும் ரங்கு தான் சொல்லணும். ஸோ ரங் அப்படின்ற வண்ணம் அப்படின்னு வர்றதுனால தான் நம்ம வண்ண கோலம் போடுறோம் இல்லையா, அதனால தான் அது வந்து ரங்கோலி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஹிந்தியில் கோலி அப்படின்னா வட்ட வடிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், கோலி. ஸோ வண்ண வண்ணமாக நிறைய கலர் கொடுத்து அதை வட்ட ஷேப்பில் போடுறதுனால தான் அந்த கோலத்துக்கு பேர் ரங்கோலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ முதல்ல வெள்ளை கலர் சஃபேது, சஃபேது 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 அப்படின்னா வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடியது. காலா, காலா அப்படின்னா கருப்பு நிறம், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, படமே வந்துருச்சு, அதனால கன்ஃபியூஷன் இல்லை. காலா அப்படின்னா கருப்பு. பீலா, பீலா அப்படின்னா எல்லோ, மஞ்சள் நிறத்துக்கு இந்தியில் பீலா. ஹரா, ஹரா அப்படின்னா கிரீன் கலர் குறிக்கக்கூடியது, பச்சை நிறத்துக்கு ஹிந்தியில் ஹரா. சிவப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு லால், லால் அப்படின்னா சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. ப்ரௌன் கலர் சொல்கிறோம் இல்லையா, ப்ரௌன் கலர் அதுக்கு பூரா, பூரா பூரா அப்படின்னா ப்ரௌன் கலர். காக்கி, காக்கி ஏற்கனவே நம்ம சொல்லுவோம், காக்கி கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து ஹிந்தி வார்த்தை தான் காக்கி, அதாவது இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து டஸ்கி ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம், பழுப்பு கலர் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்துக்கு. ஸோ அதுக்கு ஹிந்திலையும் காக்கி தான், அதை தான் நம்ம காக்கின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். காக்கி அப்படின்னா அந்த பழுப்பு நிறம். தூசர், தூசர் அப்படின்னா கிரே கலர், அதாவது நம்ம சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில், அதுக்கு ஹிந்தி வார்த்தை தூசர் அப்படின்னா சாம்பல் நிறத்தை குறிக்கக்கூடியது. குலாபி, குலாபி குலாபி அப்படின்னு சொன்னால் பிங்க் கலர், பிங்க் கலர் ரோஸ் கலர் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ரோஸ் பேஸில் வர எல்லாமே குலாபி. பைங்கனி, பைங்கனி பை இங்கனி பைங்கனி அப்படின்னா வயலட் கலரை குறிக்கக்கூடியது, வயலட் கலர். பர்பிள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கத்தரிப்பூ கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் பைங்கனி. நீலா, நீலா அப்படின்னா ப்ளூ கலர், அதாவது நீல கலர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்திலையும் நீலா. சுன்ஹரா, சுன்ஹரா அப்படின்னா கோல்டன் கலரை குறிக்கக்கூடியது, பொன்னிறம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, கோல்டன் கலருக்கு ஹிந்தியில் சுன்ஹரா. ரூப்ஹரா, ரூப்ஹரா அப்படின்னா சில்வர் கலரை குளிக்கக்கூடியது. ரூப்ஹரா, ரூப்ஹரா ரூப்ஹரா அப்படின்னா சில்வர் கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் ரூப்ஹரா. கேசரியா, கேசரியா அப்படின்னா சாஃப்ரான் கலர், சாஃப்ரான்னு நம்ம காவி நம்ம தேசிய கொடியில் வருது இல்லையா, ஒரு ஆரஞ்சு வண்ணம், குங்குமப்பூ கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சாஃப்ரானாலே குங்குமப்பூவை குறிக்கக்கூடியது, அந்த கலர் கொடுக்கக்கூடியதான் கேசரியா. கேசரி கலர் சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதுதான் கேசரியா அப்படின்னா சாஃப்ரான். நாரங்கி, நாரங்கி 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 அப்படின்னா ஆரஞ்சு கலர், இதில் நாரங்கி அப்படின்னா ஆரஞ்சு கலருக்கும் அதுதான், ஆரஞ்சு பழத்துக்கும் அதுதான். இப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்ல, ஆரஞ்சு ஃப்ரூட்டுக்கும் ஆரஞ்சு எழுதுகிறோம், கலரை குறிக்கும் போதும் ஆரஞ்சு அப்படின்னு தானே எழுதுகிறோம், அதே மாதிரி நாரங்கி அப்படின்னா ஆரஞ்சு கலர் அல்லது ஆரஞ்சு பழத்துக்கும் அதுதான். இப்போது பழத்துக்கு வந்து நம்ம தேவையில்லை, வண்ணம் பார்த்துருக்கிறதுனால நாரங்கி அப்படின்னா ஆரஞ்சு கலரை குறிக்கக்கூடியது. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ரெகுலராக நம்மளுக்கு தெரிஞ்ச கலர்ஸுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா.
ஓகே, நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி வேர்ல்டில் தங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு தடவை நிரூபிச்சிருச்சு ஜப்பான் நாடு. என்ன அப்படின்னு பார்த்தா, 1980களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இமேஜினரி ரோபோ, கற்பனையான ஒரு ரோபோ கதாபாத்திரம் இருந்தது. இப்போது அந்த ரோபோவை வந்து இப்போ நிஜமாகவே வடிவமைச்சு சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதனோட பேர் வந்து RX-78 அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 60 உயரமும் 25 எடையும் கொண்ட ஒரு மனித உருவத்தில், 60 உயரத்தில் கற்பனை பண்ணி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கு இல்லையா, ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் இருக்குது. அந்த RX-78 அப்படிங்கிறது என்ன, அதோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, சட்டுன்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நம்மளை போலவே வந்து குனிஞ்சு நிமிந்துடுற அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கான். 60 உயரத்தில் வந்து குனிஞ்சு நிமிர்றது, அதுவும் ஒரு ரோபோ நிமிர்றதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் தானே. அதே போல் அந்த கை கால் அசைவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே மனிதர்களை போலயே ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரியும் உருவாக்கியிருக்காங்களாம். ஸோ இப்போ சோதனை ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோபோ RX-78 அதனுடைய பெயர். அந்த ரோபோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ள பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதை எதுக்கு பயன்படுத்த போகிறாங்க, இராணுவத்துக்கு பயன்படுத்த போகிறாங்களா இல்லை வேறு எதுக்கும் பயன்படுத்த போகிறாங்களோ தெரியல. அதனுடைய உருவமைப்பு, எடை இதெல்லாம் கேள்விப்படும் போது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத இன்னி வரைக்கும் அந்த அரசு ரகசியமாக தான் வச்சுருக்காங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஜஸ்ட் இந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.